வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கும் சிம்பிளி குஷ்பு, பவர்ட் பை வி கே ஷாம்பு, ஹேர் கலம் மற்றும் தஞ்சாரா அண்ட் எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் யூனிவிக் குக்கீஸ். வெல், போன வாரம் எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிட்டு இருக்கு. யார் வரப்போறாங்க, யார் கலாய்க்க போறேன், யார் என்ன கலாய்க்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவர் வந்த உடனே நான் கொஞ்சம் அப்படியே கண்ணில் வந்த மின்னல் அடிக்கும், மனசு அப்படி அலைப்பாயும். அது என்ன பண்றது, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இவர் வந்தார் அப்படிதான் இருப்பாரு. மனசு அலைப்பாயுதே, அப்படியே கண்ணில் மின்னல் அடிக்குது. இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தி ஒன் அண்ட் ஓன்லி மாதவன் ஆர் மேரி. என்ன கேள்வி கேக்குறத நான் மறந்துட்டேன். கோஷ், கம் ஆன், இப்பெல்லாம் வரக்கூடாது மேடி. கொஞ்சம் நெஞ்சு பார்க்கணும். எங்களுக்குன்னா கல்யாணம் ஆனாலும் குழந்தைங்க இருந்தாலும் எங்களுக்குன்னா ஒரு மனசு இருக்கு, எங்களுக்குன்னா ஒரு இதயம் இருக்கு. அது வந்து லப் டப் லப் டப்னு ஓடும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஆடியன்ஸ் பாத்தீங்களா, ரெண்டே ரெண்டு ஆம்பளைங்க, மீதி எல்லாம் மூணு பேர், ரெஸ்ட் ஆல் விமன். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஹலோ, ஹாய், ஹாய், வணக்கம். இப்பா டபுள் கையில எல்லாம் ஹையலா சொல்றாங்க உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆமால, இப்படி இருக்க கூடாது. என்ன குஷ்னா, என்ன பண்ணுன்றீங்க நீங்க? பண்ண புரியல. அது ஏதாவது பண்ணனும். சரி, அந்த வெள்ளை தாடி எல்லாம் வச்சிட்டு வந்துட்டல, அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ரைட், மாரி அலை பாயுது ரிலீஸ் ஆகி 15 வருஷம் அது. ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த எஃபெக்ட் இருக்கு. அது என்ன சொல்றது, என்ன சொல்வீங்க அதுக்கு? குஷ், எனக்கு புரியல குஷ். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் த ஷியர் லவ். ஏன்னா எனக்கு என்ன இப்போ பார்த்தாலும் ஒரு சாக்லேட் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி போதும் சாக்லேட் பாய் ரோல்ஸ் அப்படின்ட்டு தம்பி மொரட்டலா ரன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த டேக் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும், எந்த ஒரு டேக் லைனில் நீங்கள் வந்து ஒரு முரடன் வந்தாலும் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா அதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ். ஐ டோன்ட் வாட் எல்ஸ் டு என்ன சொல்றது, ட்ரைனிங்லாம் எடுத்துக்கலாம், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். லுக் குஷ், யூ ஆர் எம்பாரசிங் மீ. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஐயோ, இல்ல, இதுதான் உண்மை. என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு நான் வந்து நீங்க வர போறீங்க நான் கேட்டதுக்கு முதல்ல எல்லாரும் எங்ககிட்ட வந்து கேட்டது, இனிமே மேடி வந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிங்க இந்த ஷோல, மேடி தமிழ்நாடு விட்டுட்டு போக மாட்டாருன்னா ஒரு முதல்ல வந்து சத்தியம் பண்ண சொல்ல சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், தமிழ்நாடு விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன். ஏன்னா ரொம்ப நாள வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காணோம்னா ஒரு மாதிரி இருக்கு, இப்போ மேடி வரலையே, மேடி வரலையே. இறுது சுற்று ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, பாக்ஸிங் பண்ணும்போது உங்கள் ஹீரோயின் ரித்திகா அவங்கள பஞ்ச் பண்ணாங்க, பல்லுள்ள போச்சாமே உங்களுக்கு. அதுவும் தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஆமாங்க. அழகான ஜெர்மன் பொண்ணு எங்கிட்ட பார்த்து, மேடி உங்க பல்லெல்லாம் கோணல இருந்தால் தான் க்யூட்டாக இருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு, இப்போ ஸ்க்ரீன் நார்மல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேஸ்டாக இருக்கும்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ மாதிரி அதை எடுத்து அப்படியே தண்ணியை தூக்கி போட்டேன். கையில ஒரு தாலி கொடுத்துட்டு இவங்களுக்கு நீங்க தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துங்க. நிமிர்த்தடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்கே, பருந்துளக்கை வாழ்கே மணிமார்பு எங்கே, போர் முகத்தில் எவ வரணும், பருந்தொடாத பருவைய தோளுங்கள் எங்கே எங்கே எங்கே. மேடி உங்களுக்கு மறுபடியும் மின்னல்ல அலை பாயுது மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தா நீங்க பண்ணுவீங்களா ஒரு ரொமான்ஸ்? லவ் ஸ்டோரி இஸ் தி ஈஸியஸ்ட் டு டு. சண்டை போட வேண்டாம், ஓட வேண்டாம், அடிபடாது, எல்லாம் ஜாலியா பண்ணலாம். ரொமான்ஸ் தட் கம்ஸ் வெரி ஈஸிலி டு யூ? நோ, இட்ஸ் ஹஸ் டு பி ரியல். சோ I lived through it, you know, and ஷாலினியோட அலைப்பாயுதை பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ அஜித்தோட காதல் இருந்துச்சு, நான் என் மனைவிக்கோட கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன், ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி இருந்த ரொமான்டிக் சீன் பண்ணும்போது, சே உனக்கு பதிலாக அஜித் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அக்கறிய நிறைய வாட்டி ஷாலினி சொல்லியிருக்காங்க. ஏ உனக்கு பதிலாக என் மண் என் பொண்டாட்டி இருந்தால் ஒன்று நல்லா நடிச்சிருப்பேன் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். பட் டு ஹேவ் தட் ஃபீலிங் ஆஃப் லவ் when you're doing that scene is very important. Right. பட் ஒரு படத்துக்காக நீங்கள் வந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இறுதி சுற்று சொல்லும் போது இந்த படத்துக்காக ஏன் அவ்வளோ ப்ரிப்பரேஷன்? ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் திறமை தெரிஞ்சுது. இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே ஐ நியூ தட் திஸ் இஸ் அ ஃபினாமினல். எழுதி சுற்றுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து செம்மையான ஒரு கதையாக இருக்குது, இது உடனடியாக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். பட் எனக்கு ஒரு வியாதி இருக்குங்க, நான் ஸ்கிரிப்ட்டு எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரொடியூசருக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. அது பிகினிலேருந்து நடந்த விஷயம். இந்த படத்துக்கு போராட்டம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா யாருமே நம்பலை, இது நீங்கள் நீங்கள் பாக்ஸராவது ரிட்டையர்ட் பாக்ஸராவது சான்ஸ் இல்லைன்னு ஹிந்தியில் கூட இல்லை, தமிழில் கூட இல்லை. 2 வருஷம் நான் அதுக்கு வந்து போராடி ஃபிசிக்கலாம் பில்டப் பண்ணி பாக்ஸிங் கற்றுக்கிட்டு லாஸ் ஏஞ்சலஸில் திரும்பி வரும்போது ஒரு ப்ரொடியூசரில்
கடைசியாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற நாளைக்கு அது வந்து பிரேக் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லைங்க, அது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டாங்க. சரி, இந்த படத்தை விட்டுருவோம், இது வேஸ்ட்டான எண்டவராக இருக்கும் போது. ஏன்னா சுதாட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், நீ கவலையே படாதம்மா, நீ வந்து டைரெக்ஷன் மட்டும் மட்டும் யோசி, நான் வந்து இதை அது செட்டப் பண்ணி வைக்கிறேன்னு. அன்றைக்கி சுதா ஃபோன் பண்ணி சொன்னால், வேறு ஏதாவது படம் பண்ணலாம் அடி, இது வேணாம், இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் இந்த படத்தை சமாளிக்க முடியாது அப்படின்னாங்க அவங்க. சரி, நான் தான் வீம்புக்கு இருக்கேன்னா, இல்லை உண்மையிலே இந்த படத்துக்கு திறமை இருக்கா அப்படின்ட்டு ராஜ்குமார் ஹிரானிட்டு போய் நான் இந்த சப்ஜெக்டை சொன்னேன் ராத்திரி. அவர் கேட்டு மிரண்டு போய் எழுந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. கண்ணெலாம் அப்படியே அழுகா இந்த தண்ணீராக இருந்துச்சு. அப்படியே அவங்க வந்து சரி, அது 10-20 வருஷத்தில் அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்டை கேட்கல மாதிரி, எங்கேருந்துரா கொண்டு வந்தேன், இனிமேல் பாருங்கள் அப்படின்ட்டு நான் இருக்கிற காசெல்லாம் அந்த படத்தை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ரைட். இறுதி சுற்று, இந்த படம் ஹிந்திலேயே வந்துட்டுருக்கு. ஹிந்திலேயே வந்து சாலா கடூஸ் அந்த டைட்டிலுக்கு தமிழில் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணனா சிடுமுஞ்சிக்காரன். ஆமாம், உங்களுக்கு சிடுமுஞ்சிக்காரனுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம வந்து நல்லபடியாக முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு நம்மளை புஷ் பண்ணுற சில பேர் இருப்பாங்க, நம்ம டீச்சர், நம்ம குரு, நம்ம மென்டர், அவங்களாம் வந்து நம்ம சொல்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஒத்துக்காமல் ஏ படா பண்ணுற அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வைப்பாங்க. அடிக்கடி அவங்கள வந்து நம்ம பார்த்து இந்த சிடுமுஞ்சி என் வாழ்க்கையிலேருந்து எப்படா போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சிடுமுஞ்சினால தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த அளவில் சக்ஸஸ் பார்த்துருக்கோங்கிறதுக்கு ஒரு உறுதியான காரணமாக அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து ஹிந்தி படத்தில் அந்த டைட்டில் வச்சுருக்கோம், சாலா கடூஸ் அப்படின்ட்டு. மாதிரி அந்த இறுதி சுற்று ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, பாக்ஸிங் பண்ணும்போது உங்கள் ஹீரோயின் ரித்திகா அவங்கள பஞ்ச் பண்ணாங்க, பல்லுள்ள போச்சாமே உங்களுக்கு? அதுவும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஆமாங்க, இல்லை இப்போ சரியாச்சு, அதுக்காக தான் பிரேசஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பல்லு உள்ள. அதான் ஒரு மாதிரியா திக்குவாயா பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ கூட. பிரேசஸ் போட்டிருக்கீங்க? I still have it. ஓ வாவ். சோ பஞ்ச் பண்ணும்போது பல்லு உள்ள போச்சா? இல்ல, அது வந்து என் தப்பு. ஏன்னா ரியலிஸ்டிக்கா பண்ணு, ரியலிஸ்டிக்கா பண்ணுன்னு அந்த பொண்ணிட்ட சொல்லி முதல் நாள் செட்ல போகும்போது, நானும் ஹீரோல நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், 18 இன்ச் பைசப்லாம் இருக்குது அப்படின்ட்டு தைரியமாக அங்கே போய், இல்லை நீங்கள் வந்து நல்ல அடி ஏறுத்திக்கா, யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட், மேக் இட் லுக் ரியல், மேக் கான்டாக்ட்னு சொல்லி வச்சாங்க பாரு மூஞ்சில் ஒன்று அப்படியே. அந்த இந்த ஒரு பல் வந்து சின்னதாக போச்சுங்க, உள்ளே போயிடுச்சது. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன வேணும் மாஸ்டர் அப்படின்னு. அப்போ நான் மேலே பார்த்து அவள்கிட்ட, ஐ நீட் அ நாக் அவுட் அப்படின்னு சொல்லும்போது, என் படத்தில் என் பல்லோட நாக் அவுட் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த படத்துக்காக நீங்க வந்து பிரேசஸ் போட்டீங்க, பல்லுள்ள போச்சு. ஆனா நீங்க வந்து கனடால படிக்கும் போது நீங்க அப்பவும் பிரேசஸ் போட்டிருந்தீங்க. ஏன் அடடா, சியா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆமா. சோ அப்போ எனக்கு வந்து 16-17 வயசுங்க. அப்போ வந்து பல்லெல்லாம் கிளீனா நீட்டா இருக்கணும், வரிசையா இருக்கணும். எங்க அப்பா அம்மா பிரேசஸ் போட்டு விட்டாங்க. சோ அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா நம்ம ஒரு பல ட்ரிப்ஸுக்கு போவோம். அதில் ஒரு க்ரூஸில் போகும்போது ஒரு அழகான ஜெர்மன் பொண்ணு எங்கிட்ட பார்த்து, மேடி உங்கள் பல்லெல்லாம் கோணலாக இருந்தால் தான் க்யூட்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது, இப்போ க்ளீன் நார்மல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ மாதிரி அதை எடுத்து அப்படியே தண்ணியை தூக்கி போட்டேன் ஒரு சின்ன கிஸ்ஸுக்காக. அடடா, அந்த கிஸ் கிடைச்சதா இல்லையா? இல்லை, அதுவும் கிடைக்கலையா? பிரேசஸும் போச்சு, முத்தம் கிடைக்கல. அப்படி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு ஏறினு போயிட்டாங்க. அதுக்குள்ள பிரேசஸ் தேடணும். வீட்டுல வந்து அடி விழுந்ததா? வீட்டுல செம்மையா செம்மையா விழுந்தது. எங்க போச்சு தெரியலங்க, விழுந்துருச்சு அப்படின்றாங்க. அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்து உண்மை சொல்லல, எதுக்கு தூக்கி போட்டோம்னா நீங்க சொல்லுவீங்களா? அது உண்மைதான். ரைட், லெட்ஸ் கோ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட். ஓகே, நீங்க பிறந்தது ஜம்ஷேத்பூர். ஆமா. உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா? இல்லை, அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க. எங்கள் அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம், அம்மா வேலைக்கு போகிறது வந்து யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ வந்து நாம் வந்து ஒரு லேசாக ஒரு தருதலை அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருப்போம், எப்போ வேணாலும் போய் விளாட்லாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் பெரிய எனக்கு வந்து அவர் ஒரு நல்ல பேர், ரொம்ப நாட்டி பாய், ரொம்ப விஷமம் பண்ணுறவன் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு இருந்துச்சு. பட் இட் வாஸ் அ கிரேட் ல கிரேட் சைல்ட்ஹுட், ரியலி கிரேட் சைல்ட்ஹுட். வி ஹேட் த பெஸ்ட் டைம். ஒரு டேட் போல் பிடிக்கிறதுலேருந்து சரி, கில்லி டண்டா விளையாடுறதுலேருந்து சரி, எல்லாமே செஞ்சுருக்கோம். பட்டம் விடுறது, அதே சமயத்தில் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கற்றுக்கிறது, இங்கிலீஷ் நல்லபடியாக பேசணும்னு கற்றுக்கிறது, எல்லாமே சேர்ந்து ஒரு ஹோல்சம் க்ரோத்தாக இருந்துச்சு அந்த ஊரில். பட் நீங்கள் வந்து NCC கேடட்டாக இருந்தீங்க, அண்ட் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் NCC கேடட்ஸ். அதுக்காக வந்து நீங்கள் கனடா வரைக்கும் போனீங்க, ரிபப்ளிக் டேல மார்ச் பாஸ்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய அந்த ஸ்ட்ரிக்ட் ரெஜிம் இருக்குது, அந்த மைண்ட் செட் இருக்குது, அது வந்து அங்கிருந்து வந்ததா உங்களுக்கு? ஆமாம், NCCல நிறைய வாட்டி வந்து இந்த டிசிப்ளின்ங்கிறது ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம்னு வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவோட ஒரு பெட்டு, எங்கள் அப்பா வந்து எப்போவுமே NCCல வந்து சீனியர் அண்டர் ஆஃபீஸர் ஆகி கோல்டு மெடலில் வந்து பாஸ் பண்ணார். ஓகே, என்னெல்லாம் வந்து பார்த்து நீலாம் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்ட, அவனாலாம் அதில் முடியவே முடியாது,
நான்லாம் சீனியர் ஆஃபீஸருங்க, அஞ்சு வயசுலேயே சைக்கிள் ஓட்டிட்டு 10 கிலோமீட்டருக்கு போய் நம்ம வந்து கரிகாலம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற எல்லா அப்பாவும் பேசுகிற விஷயம் தான் எங்கள் அப்பாவும் பேசுவார். பட் எங்கிட்ட வந்து என்சிசி நல்லா செய்யவே முடியாது, ஏன்னா நீ ரொம்ப வீக் அப்படின்னு ஒரு பெட் எடுத்தலையும் கூட. சரி இதுதான் ஆக்சுவலி அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. வாட் ஹேப்பன் இஸ், நான் கேனடாவில் எனக்கு கேனடா போகும்போது ஒரு எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி நான் கேனடாக்கு போனேன். அங்கே ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவள் வந்து மேடி நீ எப்போ திரும்பி வரேன்னு கேட்டா. அதான் வந்து சரி இந்த பொண்ணுக்காக நான் மறுபடியும் கேனடாக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்தியாவில் இன்ஜினியரிங்காக ட்ரை பண்ணும்போது என்சிசிக்காரங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க, அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இங்கிலண்டும் போகலாம் கேனடாவும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் என்சிசியை ஜாயின் பண்ணேன். பட் அது ஒரு பெரிய மாதிரி அப்புறம் அது ஐ திங்க் ஒரு அது ஒரு இமோஷனல் வாக்கிங் ஸ்டிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி. அந்த ரொமான்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒரு பொண்ணோட கற்பனையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லவராக மாறிடுவாங்க அவங்க. கடைசியில் ரெடியாக எல்லாம் வந்து நான் வந்து இப்போ கேனடா போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு லாஸ்ட் இன்டர்வியூ இதை முடிச்சா நான் நேராக கேனடா போகிறேன், அவளை அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற ஒரு வெறியில் இருந்தும் இருக்கும்போது அங்கே சீனியர் அந்த அங்கே லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹரி வந்த மாதிரி, நீங்கள் ஏற்கனவே கேனடா போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் இங்கிலாந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி விட்டார். ஸோ ஹார்ட் ப்ரோக், எவ்ரி திங் ஹேப்பன். ஃபோன் பண்ணி அவளுக்கு சொல்லும் போது அவர் ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருந்துச்சு அப்போவே. ஸோ என் மைண்டில் தான் பெரிய ரொமான்டிக் ஸ்டோரி ஓட்டிருக்குமே தவிர உண்மையில் வேற ஏதாவது இருக்க விஷயம். உங்களுக்கு ஒரு பெட் நேம் இருந்ததுமே, பாலாஜி. பாலாஜி? ஆமாம். ஏன்? இல்லை அது வந்து எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் நிறையா பேர் வச்சுருப்பாங்க. அப்போவே மாதவன் ஒரு புதுசாக வித்தியாசமான பேர் தமிழ்காரங்க வச்சாங்க அந்த காலத்துலேயே. பட் வீட்டில் செல்லமாக எல்லோரும் பாலாஜின்னு கூப்பிடுவாங்க. எல்லோரும் திருப்பதி போகிறவங்க எல்லாருமே அந்த பக்தி இருக்குது. பட் நான் அவங்கள்ட்ட எப்பவுமே கேட்கல ஏன் பாலாஜின்னு வச்சீங்க. பட் ஐ அம் ஓகே வித் இட். பட் யூ ஹேட் அ பார்ட்டி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் வாஸ் தட்? ஸோ என்ன அப்போவே சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப கெட்ட பேர் அந்த, ஏன்னா ரொம்ப விஷமம் பண்ணுறேன் அவனோட பேசாத அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் பேரும் பாலாஜி, அவன் ஒஃபிஷியல் பேர் பாலாஜி, என் பெட் நேம் பாலாஜி. அவங்க வீட்டில் அவன் பிறந்தநாள் நடக்கும்போது அவங்க அம்மா வந்து நீ வந்து சரி இது பாரு 6 பேர் தான் அவனால் கூப்பிட முடியும், அப்புறம் இல்லைனா எல்லாரையும் கூப்பிடணும், பாலாஜி கூப்பிடணும், இல்லை நீ பாலாஜி கூப்பிடாத, அவன் ரொம்ப விஷமம் பண்ணுவான், ரொம்ப தப்பான பையன், அவனை வந்து தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறான், ஸோ அவனை கூப்பிடாத அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் வந்து மீதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடி உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆ சரி என்னை பற்றி எப்படி சொல்லணும், நான் அவ்வளோ நல்லவனாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் கேட்குறேன், அவன் பாலாஜி சொல்கிறாங்க. நல்லவனா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? நான் மனசு ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு. ஸோ நான் பாலாஜி கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை அம்மா என்னை கூப்பிட வேணான்ட்டாங்க. அப்போ எனக்கு வந்து 10 வயசு. ஓ, அப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட 6 வீடு 5 ஒரு ஒரு பிளாக்கில் 6 வீடு இருக்கும், அந்த மாதிரி 10-12 பிளாக்ஸ். சரி அவங்க கூப்பிட வேண்டான்ட்டாங்கிட்டு நான் வந்து ஒவ்வொரு வீட்லேயே போய் பாலாஜியோட பிறந்தநாள் நாளைக்கு அம்மா கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரையும் இன்வைட் பண்ணிட்டேன். அவங்க அம்மா வந்து 3 மணிக்கு கதவு திறக்கிறாங்க, 6 பேர் உள்ளே வர்றதுக்கு ஒரு 300 பேர் பசங்க உள்ளே வராங்க, ஹாப்பி பர்த்டே பாலாஜி, ஹாப்பி பர்த்டே பாலாஜின்னு. அவங்க அம்மாவுக்கு புரியல எப்படா நடந்துச்சு அப்படின்னு. அவங்க எல்லாம் போகும்போது ஒன்றுமே இல்லை, அவங்க சரி மார்க்கெட்லேயும் போய் சாக்லேட் போனாங்க, கடைசியில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கையில் சாக்லேட் அனுப்பிச்சு நீங்கள் போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு ஆத்திரத்தில் பாலாஜி கூப்பிட்டு, நீ ஏன்டா அவ்வளோ பேர் கூப்பிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கூப்பிடுவேன் இல்லை அப்படின்னாங்க அப்படின்னு ஒரு போகிற பையனை போய் கேட்டிருக்கான், யார் உன்னை இந்த பர்த்டே கூப்பிட்டாங்க, பாலாஜி கூப்பிட்டா அப்படின்னா. இன்னொரு ஒவ்வொரு ஒரு ஆட்டே. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ பழி வாங்கணும்னா என்ன மாதிரி யாரும் இல்லைங்க. நீங்க ரொம்ப தான் குறும்பு பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில ஹிந்தில சொல்லணும்னா சல கொடுஸ்னா வரும், சிடுமுஞ்சினா வரும். ஆனா என்ன பண்றது, இங்க ஒரு அழகான ஆண் உட்கார்ந்திருக்காரு. நன்றி, சொல்லுங்க. Tell us about your love story. சரிதா வந்து ஆக்சுவலி உங்க ஸ்டூடெண்ட் தானே? ஐயா ஆமா. ஆமாம், அப்போ வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாக ஆங்கிலம் பேச வராது, அவங்க வந்து மராட்டியே பேசிட்டு இருந்தாங்க. அப்போது என்னென்னா அவங்க நல்ல இன்ஜினியராக இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடி நான் வந்து இன்டர்வியூவில் எப்படி பேசுறது, எப்படி நான் வந்து குரூப் டிஸ்கஷனில் பங்கெடுக்கிறது, இல்லை எப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுனு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இவ்வளோ இங்கிலண்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, நான் சொல்லிக்கூடேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த 6 பசங்களுக்கு மட்டும் நான் அந்த கிளாஸஸ் எடுத்தேன், ஹவு டு ஷேக் ஹேண்ட்ஸ், ஹவு டு ஸ்பீக், ஹவு டு யூஸ் அ ஃபோக் அண்ட் அ நைஃப், இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்கணும்னு. அது வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றியாக போச்சு, அவங்க நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஏன் கிளாஸை நம்ம ஆக்கிக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதில் முதல் பேச்சில் இருக்கிறவங்க வந்து பாம்பேலேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்திருந்தா, டு பி வித் ஹர் கசின்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரே கோபம், என்னையா நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நீ ஏதோ 4 மணி நேரம் ஒரு கிளாஸுக்கு போயிடு, என்ன கிளாஸ் அது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த கிளாஸஸ்க்கு வந்தாங்க. அப்போ தான் வந்து என்னை பார்த்தாங்க அவங்க. ஸோ சரிதான்னு ஒரு அழகான பொண்ணு என் கிளாஸில் இருந்துச்சு, அவங்க வந்து எனக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்,
நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு என்னை கிளாஸஸில் வந்து ஜாயின் ஆனாங்க. கிளாஸஸ் முடிச்சப்பறம் ஏர் ஹோஸ்டஸ்க்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் வந்து தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது, உங்களை ஒரு டின்னருக்கு நான் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னாங்க. ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின்னருக்கு போனவன் தான் இன்னி வரைக்கும் அவங்க போடுற சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணது நீங்களா அவங்களா? அவங்க தான். அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, நானும் சரிதாவும் வந்து காதலிக்க வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் நம்ம காதலிச்சோம். பட் என்றைக்குமே வந்து நான் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு நாளைக்கு திடீர் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆமாம்ல, என்னைக்கு தேதி வச்சுக்கலாம்? எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கேன், நம்ம ஐ செட் லெட்ஸ் கெட் மேரிட் ஆன் த சேம் டே ஆஸ் மை பேரண்ட்ஸ், அவங்க மேரேஜ் நல்லா இருக்குது, நம்ம மேரேஜும் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 6ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணணும், அதெல்லாம் அது வந்து ஒரு ஆமாம் அது வந்து ஒரு ஆப்வியஸ் ஆர்கானிக் டெவலப்மெண்ட்டாக தான் இருந்துச்சு, நம்ம ப்ரப்போஸே பண்ணல. சினிமாவில் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், சினிமாவில் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது வந்து அலைப்பாயுதலை நீங்கள் பேசின டயலாக் வந்து ஒவ்வொரு முறையும் இன்னி வரைக்கும் பசங்க வந்து பேசி மடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வாட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் த டயலாக்? டயலாக் அழகாக இருந்தது, ஆனால் நீங்கள் பேசுகிற விதம் உண்மையிலேயே நானும் மனிதரும் அது யோசிச்சே பார்க்கல, ஒரு பெரிய ஐகானிக் டயலாகாக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இல்லை. அது ஒரு சரிய கலக்கல ஒரு டயலாக் இருக்குது அப்படின்னு அவர் எழுதிட்டாரு. நானும் வந்து சுமார் அதை சொல்லிட்டு போயிட்டேன். அதை பண்ண படம் ரிலீஸ் ஆன படம் அது அவ்வளோ பெரிய டயலாக் ஆயிடுச்சு, தவிர வி நெவர் தாட் இட் பி சச் எ பிக் ஒன். இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து அதை பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. யாரு பாக்குறீங்களா? நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலங்க. உங்களை லவ் பண்ணனே எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னானவ. இதெல்லாம் நடந்துருமோ பயமா இருக்குங்க. ஹலோ இல்லதாங்க, ஹலோ ஹலோ இல்லங்க, ஹலோ சொதப்பிடுச்ச மச்சான். நீ அழகா இருக்க நினைக்கல ஆனா நடந்து போன பயமா இருக்கு. ஆரியா வந்து ஜாமி எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் ஒரு பொண்ணு மாட்ட மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் டிப்ஸ் தரீங்களா, எப்படி பேசணும், எப்படி சொல்லணும்னா? ஐ திங்க் அந்த எப்படி நான் கான்ட்ரோவர்ஷியலா சொல்றதுன்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலி ஷாலினி வாஸ் பியூட்டிஃபுல் வென் ஷி, அது வந்து அந்த 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 சிச்சுவேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. மணி சார், பி சி ஸ்ரீராம் எல்லாமே அதை செட்டப் பண்ணும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காதல் வந்துருங்க. ஐ திங்க் இட்ஸ் த செட்டப். மேடி, உங்களுடைய அந்த ஐகானிக் டயலாக் இருக்கு, சரிதா தவித்த வேற யாருக்கிட்ட அதை சொல்லணும்னா அதை யாருக்கிட்ட சொல்வீங்க? தீபிகா படுகோன்ட சொல்லி காமிங்க. யார், தீபிகா கட்டியா? இல்ல, நீங்க ஒரு தடவை சொல்லி காமிங்க. நான் தீபிகா படுகோன் மாதிரி இல்ல, பரவாயில்லை நினைச்சுக்கங்க. தீபிகா பேர் வேண்டாம், இட் வில் பிரேக் மை ஹார்ட். சாரி. ஓகே, நீங்க வேற அவர் முதல்ல இதெல்லாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டேல, அப்படிதான் நடக்கும். மேடி, we are going to play a very small game. Okay. It's very simple, மேடி. இதை இப்படி வச்சுக்கங்க, டேப். சரி. So you push it on the right. Okay. And then I will act out for you. Okay. Turn. It's okay. English, Tamil, Hindi. Okay. English, 2 words. First word. Punch, knockout. Love, romance. English, Hindi, yeah? Hindi, right? Tamil. Tamil. Kadal. காதல் பிசாசு. வெரி நைஸ். நெக்ஸ்ட். ஓ, 2 words. இங்கிலீஷ்,
கேர்லெஸ். செகண்ட் வேர்ட், செகண்ட் வேர்ட் குயின். ஆ, ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து கிரேசி குயின், கிக் மேட் குயின், கிரேசி பாம்பஸ் இல்லை, என்ன குயின், டைரி குயின். இட் இஸ் ஐ ஹேவ் டு ட்ரை பிக். என் படத்தில் என்னன்னு தெரியலையே, என்ன குயின், ட்ராமா குயின். I love the expression already. Two words, English. You, me, you. Madhavan, me. No, you. Man. Boy. Chocolate boy. Nice, Kush. Oh. என்னது, எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தா, மேடி எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தா. தமிழ் ரெண்டு வார்த்தை. கிஸ். டூ குஷ்ஷா, டூ இல்ல, கிஸ் மீ இல்ல, தமிழ்ல முத்தம். ஃபிலிம் நான் என்ன மன படமா, ஓகே, என்ன அது, இது கண்ணம், கண்ணத்தில் முத்தமிட்டா. ஓகே, ஐ அம் சாரி, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு வந்து ஏய் கம் ஆன், கோஷ் இந்த சைடுல தூங்குறோம். ஓகே, ஆமா, ஐ லைக் தி வே ஷி டுயிங். ஓகே, சரி, இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்ட் மூணு, தீன் த்ரீ, த்ரீ இடியட்ஸ். அவ்வளோ குயிக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க, இன்னும் இருக்கா, அவ்வளோதான், ரெடி மேரி, ரெடி கார். யா, ஓகே, தமிழ் ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சிரிப்பு. ரெண்டாவது வார்த்தை ஸ்மைல். தமிழ்ல சிரிப்பு, இன்னொன்று அது தாண்டியா புன்னகை. ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை லாங் டிஸ்டன்ஸ்னா புன்னகை. என்ன புன்னகை அதுதான், என்ன புன்னகை, இரு பாதியில் பிரேக் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் வேர்ட் பிரேக் இட் இன்டு டூ. ஃபர்ஸ்ட் ஒன் நான், என்ன, ஆ என்ன, என். ரெண்டாவது, ஆ ரெண்டு, என் 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 புன்னகையா, என் என் கரெக்டா வந்து, என் என் என்றென்றும் புன்னகை. ஐ சல்யூட் ட்ரம். ஓகே, இது வார்த்தை தமிழ் இங்கிலீஷ் அது சொல்லுங்க, அதுதான் கஷ்டமா. ஒரு வார்த்தை பெண், யுவர் வைஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹீரோயின், ஹிந்தி ஹீரோயின், ஓகே, தமிழ் ஹீரோயின் த்ரீ, த்ரிஷா. ஓகே, இங்கிலீஷ் ரெண்டு வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை நீங்க ஃபுல்லா நடிச்சது, பைசெப்ஸ், ஃபுல் பாடி, பாடி பில்டிங், பாடி. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை மஸ்குலன் பாடி, உலகம் பார்க்குறாங்க.
பாடி. இப்பெல்லாம் வார்த்தை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ரெண்டு வார்த்தை காதல். அது தவிர வேற எதுவும் மனசுல ஓட மாட்டேங்குது. ஹலோ வேக் அப் வேக் அப் வேக் அப். இட்ஸ் மாடி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. ஹிந்தியில ஒன் வேர்ட் பூல். குல்ஷன் கில்னா. ஓ எந்த பூவா? ரோஜா. ஹிந்தில குலாப். மோக்ரா. பெரிய பூவா? ஐயோ சன்ஃப்ளவர். லோட்டஸ். ஹிந்தியில கமல். ஓ யோர் ஃப்ரெண்ட் கமல் சார். கமல்ஹாசன் வந்துச்சா? ஓகே. ரெண்டு வார்த்தை இங்கிலீஷா தமிழா? இன் பிட்வீன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி ரெண்டாவது வார்த்தை நான். Your film. இருது சுற்று. ஓகே. யூ. வாட் ஆர் யூ? பாக்ஸிங். ட்ரெய்னர். கோச். ஃபர்ஸ்ட் வேர்ட். அலைப்பாயுதே நீங்க. அலைப்பாயுதுல நீங்க. அலைப்பாயுதே. ஓகே. ரெண்டாவது நீங்க. அலைப்பாயுது கேரக்டர் பேரா? ஹிந்தி மறுபடியும் ஹிந்திக்கு போறீங்க. அப்பா. யோக் பேபி. வேதாந்த். ஹிந்தி பேட்டா. யூ. புரியல எனக்கு. பாப் உல்டா கரும். அலை பாயுது. இது நான் பண்ணியே தேரணும் அழகே. இரு அலை பாயுது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த படத்துல கேரக்டர். ஹிந்தி பச்சா. பேட்டா. ஆப். பாப். மா. ஓகே. மா பாப்பா. தமிழ். தியானம். யோகா. பூஜை. பூஜை நான் சீட் பண்ணட்டா? தெய்வம். ஸ்க்வீஸ் பண்ணணுமா? தெய்வம். மாதவன். அலைப்பாயுதே மாதவன். அலைப்பாயுதே மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாதவன் கண்டுபிடிக்க. மாதவன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிங்க பரவாயில்ல. பட் ஐ திங்க் தட் வாஸ் ஃபன். மேடி இப்போ வந்து சரிதா லவ் பண்ணீங்க, காதலிச்சிங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நார்மலி பேசிக்காக வந்து சினிமாவில் என்ன இருக்கும், அதுவும் இந்த மாதிரி ரொமான்டிக் ஹீரோஸ் இருக்கும்போது நிறைய காசிப்ஸ் வரும், நிறைய வந்து ரூமர்ஸ் வரும், கிசு கிசுகள் நிறைய வரும். உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை ஏன்? ஒன்று அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னு ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். இல்லை நான் ரொம்ப ஸ்மார்ட், யாருக்குமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு காரணமும் இருக்கு. இது ரெண்டுத்துல எது உண்மை என்ன சொல்லுங்க? இது ரெண்டுத்துலேருந்து எது உண்மை என்ன கேட்கவே இல்லை. மேடி வி ஹாவ் அஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணீங்க. ஓ தட் ஹஸ் கான் வைரல். அந்த டப் ஸ்மாஷ் என்ன இருக்கு பார்ப்போமா? ஷோ. You think I'm cute? Yes or no? Yes? இது ரொம்ப அநியாயம். You think I'm cute? நான் இங்கே வந்து கேட்கறது வந்து ரொம்ப தப்பு. இதுக்கு வந்து ரியாக்ஷன் என்ன இருக்கு தெரியுங்களா?
அதுவும் பாருங்க. அடடா ஹலோ மேடி, எனக்கு மேடி ரொம்ப பிடிக்கும். டு டாக் அபவுட் மாதவன், ஹி இஸ் ரியலி கியூட். இப்போ ரீசெண்டாக அவரோட பிக் பார்த்தேன், அந்த பிக்கில் அவரோட ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. எனக்கு மாதவன் சாரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ ஹவு ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் பாடி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். த ஹார்ட் ஒர்க் ஹி டஸ் டு மெயின்டைன் ஹிஸ் பாடி. ஐ டோன்ட் நோ ஹவு, ஹீ சோ ஓல்ட் பட் தென் ஹி ஸ்டில் லுக்ஸ் த சேம், லைக் ஹீ இஸ் ஆல்வேஸ் அ சாக்லேட் பாய். மேடி ரொம்ப நல்லா இருக்காங்க. அவரை பற்றி கியூட் கம்ப்ளைண்ட்னா அவர் வெயிட்டை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். மேடி, நான் உங்களை விரும்பல, உங்கள் மேலே ஆசைப்படல, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் எல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. யோசித்து சொல்லுங்கள். உங்கள் கிட்ட பிடிச்சது உங்கள் இன்னசென்ட் லுக்ஸ், உங்கள் மெஸ்மரைசிங் ஸ்டன்னிங் ஸ்மைல் அண்ட் த சிம்பிளிசிட்டி இன் ஆக்டிங் யூ டூ ஆன் ஸ்க்ரீன். யூ பி த பெஸ்ட் சார். மாதவன் சார் பற்றி சொல்லணும்னா அவங்க ஆல் டைம் வசீகரன். மாதவன் இஸ் சூப்பர் ஹாட். ஆனால் இப்போலாம் தமிழ் மூவிஸ் அவ்வளோவா நடிக்கிறது இல்லை, ஸோ நாங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கோம். அடிப்பீங்க அதே மாதிரி ரியல் லைஃப்ல அப்படிதான் அடிப்பீங்களா, இல்லனா அந்த சிச்சுவேஷன் விட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க? ஒரு பிரச்சனை வந்தா அதை வந்து தாண்டி போறது கூட ஒரு வெற்றி, அந்த பிரச்சனை வராம அதை ஃபேஸ் பண்ணாம வேற வழிக்கு போறது கூட ஒரு வெற்றி அப்படின்னுவாங்க. எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டாலும் அதுல சொல்லுவாங்க அவாய்ட் தி ஃபைட் ஃபர்ஸ்ட் அப்படின்னுவாங்க. ஆர்மியில கூட டோன்ட் ஃபைட் டில் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி அப்படின்னுவாங்க. ஸோ அஹிம்சைங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நம்புறேன். பட் சில சமயம் அடி உடைச்சாதான் மக்களுக்கு புரியுதுன்னு தம்பியில கூட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிச்சா மத்தவன் ஏந்துக்க கூடாது, அந்த மாதிரி அடி அடிக்கணும். அடிப்பாரு, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அடிப்பாரு. ஹாய் மாடி சார், திஸ் இஸ் மகாலட்சுமி. நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா கூட ஃபர்ஸ்ட் இந்த த்ரீயாஸ் முக்கியமா இல்ல நாளைக்கு எழுத போற எக்ஸாமோட த்ரீயாஸ் முக்கியமான்னு பார்த்தா யோசிக்காம அலைப்பாயுதி மூவி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். எல்லா அப்பாமும் என்ன வந்து திட்ட போறாங்க. என்ன இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய கிரேசி ஃபேன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, எதனா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், இப்போ ஆக்சுவலி ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு மேன் எங்கிட்ட வந்தார், ஒரு ஆம்பளை வந்து, மேடி நான் வந்து உங்கள் ரொம்ப பெரிய ஃபேன், மிக தீவிரமான ஃபேன், ஆனால் எனக்கு மேலே என் மனைவி உங்களோட பெரிய ஃபேனாக இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது, ஒரே நிமிஷங்க அப்படின்ட்டு கையில் ஒரு தாலி கொடுத்துட்டு, இவங்களுக்கு நீங்கள் தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. என்னையாது இல்லைங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. அசடு அவங்க எவ்வளோ பெரிய தீவிர ரசிகராக இருக்காங்களோ அதுக்கு மேலே ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் இருக்கப்பா, இந்த மாதிரி ஒரு யோசிச்ச இந்த ஒரு மனைவிக்காக இதை அலோவ் பண்ணி கொடுக்குறது. அதை நீங்கள் நான் அந்த தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கலை, அவ்வளோதான். நேற்று அதுதான் பப்ளிசிட்டி. ஆமாம், ஐ ஜஸ்ட் கேவ் ஹர் ஹக் அண்ட் கிஸ் அண்ட் ஐ திங்க் தட் மேன் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹிம்செல்ஃப் டு யூ நோ டு வாண்ட் டு டு திஸ் ஃபார் ஹிஸ் வைஃப். சோ ஷூட், சோ ஷூட். ஹாய் மேடி சார், திஸ் இஸ் ஸ்மிதா. ஹாய் ஸ்மிதா. நீங்க மௌனராகம் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஓகே, இட்ஸ் அ சீரியஸ் க்வெஸ்சன். அதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, மோகன் சார் அண்ட் கார்த்திக் சார். ஸோ மோகன் சார் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட், ஒய்ஃப்காக எதையும் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் கொடுக்குற ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் ஹஸ்பண்ட். அதே மாதிரி கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா துரு துருன்னு ஒரு லவர் பாய், சாக்லேட் பாய் உங்களை மாதிரி. ஸோ பர்சனலி உங்களுக்கு எந்த கேரக்டர் பண்ண பிடிக்கும், இஃப் அட் ஆல் யூ ஹாவ் டு ஆக்ட் இன் தட் மூவி? டெஃபினெட்லி மோகன் சார், ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப இன்டெப்தான கேரக்டர். கார்த்திக் சார் பண்ணுறது வந்து துருதுருப்பாக இருக்கிற ஒரு நிஜ வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நான் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த மோகன் சார் வந்து ஒரு டைலாக் சொல்வார் தெரியுமா, அந்த ரேவதி மேம் வந்து என்கிட்ட நீ அந்த தொடாதீங்க, தொட்ட அப்படியே கம்பளி பூச்சி ஏற மாதிரி இருக்க, ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதை மறுபடியும் கடைசியில் அவங்களுக்கு அடிபட்டு அவங்க பேண்டேஜ் போடும்போது அந்த லைனை மறுபடியும் மோகன் சார் சொல்வார், இல்லை உனக்கு வந்து கம்பளி பூச்சியை ஊறுற மாதிரி இருக்கும், அதான் தொடாது அப்படின்னு சொல்லுவோம். அது சூப்பராக சொல்லியிருப்பார், அது வந்து ஒரு இன்சல்ட் இல்லாமல் அதே சமயத்தில் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு அந்த 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 கட்டாயத்தோடையும் அந்த டிட்டர்மினேஷனையும், பட் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பல விஷயங்கள் அந்த ஒரு டயலாகில் அவர் சொல்லியிருப்பார். ஐ திங்க் தட் இஸ் அ டஃப் கால். ஐ திங்க் இன் தன்வர்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் அவர் தான் வந்து நான் ஒரு முன் உதாரணமாக வச்சு நான் அந்த படத்தை பண்ணேன். Hi sir. Hi. I'm Vaishnavi. Hi Vaishnavi. உங்ககிட்ட ஒரு சின்ன obligation இருக்கு. சொல்லுங்க. உங்களோட next film வந்து இறுதி சுற்று, full and full boxing base பண்ணி நடிச்சிருக்கீங்க இல்லையா,
எங்களுக்கு கேர்ள்ஸ்க்காக ஒரு சின்ன பாக்ஸிங் டிப் ஏதாவது கொடுக்கலாம்ல, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டிப் மாதிரி ஏதாவது. ஆம்பளைங்களை எங்கே அடித்தா ரொம்ப வலிக்கும் சொல்லி கொடுக்கலாம் வேணா, பட் அது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பாக்ஸிங்கில் எவ்வளோ பன்சஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனி ஐடியா எனிபடி? ஒரு கேஸ் எடுங்க பார்ப்போம். டீனோ, ஹவ் மெனி பன்சஸ் தெர் ஆர் இன், ஹவ் மெனி டைப்ஸ் ஆஃப் பன்சஸ் தெர் ஆர் இன் பாக்ஸிங்? இல்லை ப்ராக்டிஸ் பண்ணலை இது வரைக்கும் சுந்தர் சி கிட்ட, இல்லை சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி பாக்ஸிங்கில் வந்து நாலே நாலு பன்சஸ் தான். யா, இட்ஸ் இட்ஸ் அ ஜாப், ஹுக், ஸ்ட்ரெயிட் அண்ட் அப்பர் கட். அதுதான் வித்தியாசமாக பண்ணுவாங்களே தவிர பாக்ஸிங்கில் இருக்கிறதே நாலு பஞ்ச் தான். கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு வலிக்கிற மாதிரி? கண்ணை குத்தி விட்டுருங்க, அதான் பெஸ்ட்டுங்க. அது இப்போலாம் நேல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமாம், நேல்ஸ் ஹீல்ஸ் ரெண்டுத்தையும் வச்சு குத்தி வச்சுருங்க, அவ்வளோதான், அதான் பெஸ்ட்டு, சேஃபஸ்ட் வே அண்ட் ரன் வே. ஆமாம், தேங்க்யூ சார். ஐம் ஸ்ரீராஜ். அது சின்ன க்வெஸ்சன் தான். நீங்கள் இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றணும் ஆசைப்பட்டதுண்டா? நல்ல கேள்விங்க. ஆசைப்பட்டிருக்கேன், பிகாஸ் அவங்க அவங்க வந்து அதை ரசித்து சாப்பிடும்போது தான் அதை ஆசைப்பட்டிருக்கேனே தவிர வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் தொட்டது கிடையாது, தொடவும் மாட்டேன். பட் உண்மையாக சொல்ல போனோன்னா, சில சமயம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதில் வெஜிடேரியன்ஸுக்கு சில விஷயங்கள் வச்சுருவாங்க, அப்புறம் நான் வெஜிடேரியன்ஸுக்கு சில விஷயங்கள் வைப்பாங்க. அப்போ நான் வெஜிடேரியன்காரங்க வந்து வெஜிடேரியன் செக்ஷனில் வந்து இதையும் சாப்பிடுவாங்க, அப்போ தான் கோபமாக வரும், யோ உன் சைடுக்கு போயா அப்படின்னு சொல்லி தோணும். பட் அவங்க இல்லை அது கொஞ்சம் இருக்கும். ஆனால் மோப்பம் வந்த உடனே ஐ கான் கோ க்ளோஸ் டு இட். ஸோ நான் சாப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில். ஹாய் மேடி சார், திஸ் இஸ் அம்ருதா. உங்களுடைய வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு ஐ வாண்டட் டு சிங் அ சாங் ஃபார் யூ. ஓகே. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதா கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வாழ்க்கையிலேயே மிக ரொமான்டிக்கான ஒரு சாங்கு. அதோட லிரிக்ஸும் சரி, அந்த அதை ஷூட் பண்ண விதமும் சரி, அது படத்தில் வர ஒரு டைமும் சரி, எல்லாமே வந்து ஐ திங்க் இட் வாஸ் கம்ப்ளீட்லி மை மோஸ்ட் ரொமான்டிக் சாங் எவர். அலை பாயுதே. பட் அலை பாயுதேக்கு முன்னாடி இருவருக்காக நீங்கள் ஆடிஷன் பண்ணீங்க, வாஸ் இட் ட்ரூ? எஸ். அது வந்து மணி ரத்னம் சார் கூப்பிட்றாருன்னு சொன்னோடனே பயந்து நெளிஞ்சு ஓடி வந்து சென்னைக்கு. அவர் வந்து அடுத்த நாள் காலையில் நான் மீட் பண்ணுறதா இருந்தார். ஈவினிங்கில் பிரியாங்கிற ஒரு உதவி இயக்குனர் வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து, இந்த மனப்பாடம் பண்ணியிருக்கேன், காலையில் வந்து மணி சார் உங்களை மீட் பண்ணுவார் அப்படின்னாரு. ஸோ ராத்திரி முழுக்க தூங்காமல் அந்த பயத்துலேயும் வெறிலையும் மனப்பாட ஒரு டயலாக் நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்கே, பருந்துளக்கை வாழ்கே மணிமார்பு எங்கே, போர் முகத்தில் எவ வரணும் பருந்தொடாத பருவைய தோளுங்கள் எங்கே எங்கே எங்கே. அது வந்து காலையில் வந்து இது ரொம்ப ஃபனியான இன்சிடென்ட். ஏன்னா காலையிலேருந்து போகிறேன், அதே இந்த இப்போ தண்ணி புயல் அடைச்ச மாதிரி அப்பவும் ஒரே சென்னையில் ஒரே ஃப்ளட்ஸ் வந்து நான் ஹேரெல்லாம் செட் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே சிக்கன் ரெடி ஃபார் மசாலா மாதிரி இருந்துச்சேன்னா மணி சாரை பார்க்கும்போது. அவர் வந்து என்னையா இந்த ஆளை வந்து எப்படி நான் இருவரில் நடிக்க வைக்கிறது யோசிச்சுட்டு இருக்காரு, பிகாஸ் அவர் பார்த்த ஃபோட்டோவில் நான் கொஞ்சம் மெச்சூராக தெரிஞ்சேன். ஆனால் நேரில் வந்து பார்த்த உடனே அவர் சரி அவர் வந்துட்டல ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போய் அவரே வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு என்னை ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. டாடி சரி உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வயசு என்ன, என்ன பண்ணியிருக்கேன்? ஹசட், நான் என் வயசு மாதிரி என் வயசு 30ங்க, நான் வந்து ஆள் சாரி அப்போ 28 28ங்க, நான் வந்து நான் டைலாக் சொல்லட்டுமா? இல்லை அது வேணாம், நீங்கள் வந்து உங்களை பற்றியே சொல்லுங்கள் கொஞ்சம் சரிங்க. அப்புறம் உங்கள் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அது மாதிரி சில கேள்வி கேட்டிருக்காரு. அவர் அடிக்கடி நான் வந்து நிமிடத்தில் நடையும் நேர்கிட்ட பாரு, அது வேணாம் மேடி அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கடைசியில் இந்த டயலாகே என்னை சொல்ல வைக்கிறேன். லன்ச் டைம் போது என்னை கூப்பிட்டு கை கொடுத்துட்டு, நீ வந்து உன் கண்ணெலாம் ரொம்ப யங்காக இருக்குது, இந்த படத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன், வேற எப்போது வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோகிராஃப் தான் ட்ராவில் வச்சுட்டு அவரை அனுப்பிச்சிட்டாரு. பட் மணிரத்னம் சார் மீட் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சென்னை பாம்பேக்கு போய் டிவி சீரியலில் 5000 ரூபா ஏற்றிட்டேனா, மணி சாரை மீட் பண்ணிட்டு வந்துருக்க அப்படின்னு அது கொடுத்தாங்க. வேற கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் ஃபோட்டோகிராஃப் அந்த ட்ராவில் வச்சு பல பல வருஷமாக அவர் பார்த்துட்டு இருந்தார். நேருக்கு நேருங்கிற ஒரு படத்துக்காக சார் டைரக்டர் சார் கேட்கும்போது அவர் இல்லை இந்த படம் இந்த பையன்
உட நான் ஒரு படம் மட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃப் கொடுக்கல அவர் நம்ம டைரக்டர் சார்க்கு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட தில்சேன் ஒரு அதுக்கப்புறம் தில்சேன் ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து உச்ச கட்டத்தில் இருக்கேன் ஹிந்தி சீரியலில், நம்பர் ஒன்னாக இருக்கேன், அப்போ நிறையா காசு சம்பாதிச்சுட்டு ஒரு மெசேஜ் என்னோட ஆன்சரிங் மிஷினில், மேடி திஸ் இஸ் மணி ப்ளீஸ் கால் மீ பேக் அப்படின்னு. சில சமயம் வாழ்க்கையில் வந்து உங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது உங்களுக்கு எப்போவே தெரியும்ல, அந்த குரல் கேட்டோன்னே இது ஒரு மாற்றமான ஒரு, ஏன்னா என் வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நான் மடி சார் ஃபோன் பண்ணி அலே பாதிங்கிற ஒரு படம் பண்ணுறேன் வாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. கூப்பிட்டாரு, சென்னைக்கு வந்தோம் நம்ம பிசி ஸ்ரீராம் நானும் ஷாலினியும் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் போய் உட்காடுறேன் லஞ்ச் டேரில். ஸோ மடி நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டு குறைக்கணும் அண்டு அம்புலேருந்து இதை பிரச்சனை வரையன், ஸோ கொஞ்சம் வெயிட்டு குறைக்கணும். அசர் சார் ஒரு நிமிஷம் சார், நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டேன். ஓ சாரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அசர் ஒரு நிமிஷம் சார் அப்படின்ட்டு நான் வெளியே போய் மெட்ராஸ் ஸ்டாக்கஸ் வெளியே விட்டு தூரத்தில் போய் அந்த ஒரு செந்தில் போய் ஜோராக கத்தி இருக்கிற ரிக்ஷாக்காரங்களாம் பயந்து போய் வரி பைத்தியக்கார அப்படின்னு நினச்சி அப்புறம் உள்ளே வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் வாஸ் கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் மூமெண்ட். It's a great moment. It was, yeah, life-changing. Life-changing. Yeah. Veetu poi sonningla, immediately phone pannittu sollitingla, I'm going to do Mani Ratnam's film. Amma, adhu sonna, appo romba bayangaram excited ah irundanga. But idoda oru vedikana kadha enna na, padam release avudhu Friday niki. Sarita vandu, asha Sarita appo Bombay la vandu ella kadaiyum moodite, Chennai ku vandruva, ena indha padam vandu periya padama varathukku vaaippu irukku. So ella vandu truck la la load panni ella thamunu correct ah vandu Bombay la irundhu kalambu povudhu. சரிதா ஃபோன் பண்ணுறா, மேடி ஒரு 6 hours ட்ரக் கிளம்பிடும், நான் வந்து ஃப்ளைட்டு பிடிக்க விடேன். அப்போ நான் வந்து என் மேனேஜர் நசிட்டு கேட்குறேன், சார் படத்தோட ரிப்போர்ட் என்ன? ஒரு சுமாராக இருக்குது மேடி சார் அப்படின்னாங்க. இது வந்து சுமாராக இருக்கா? ஆக்சுவலி ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சுமாராக இருக்குண்ணா, இல்லை சில பேர் நல்லா இருக்குறாங்க, சில பேர் செகண்ட் ஹாஃப் ஸ்லோ அப்படின்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க பேசவே திடீர்னு நான் வந்து சரிதாக்கு ஃபோன் பண்ணி இது ஒரு நிமிஷம் அந்த ட்ரக்கை விடாத அப்படியே இரு அப்படின்னு. ஆக்சுவலி என்ன மேடி விளாடுறீங்களா? எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருந்த சாமானும் எல்லாம் ட்ரக்கில் இருக்குது, விடாதுன்னா என்ன அர்த்தம்? சரி இது சுமாராக இருக்குன்றாங்க, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் போய் படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. ஸோ அடுத்த நாள் தேவி தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸோடு நான் படம் பார்க்குறதுக்கு நிற்கிறேன். தியேட்டருக்காரங்க வந்து அலறி பிடிச்சி, ஏன் சார் இங்கே இருக்கீங்க? இல்லை சார் ஆஃப்டர் சீ திஸ் ஃபிலிம் ப்ளீஸ் டோன்ட் பாதர் மீன் பின்னாடி நிற்க நின்றுட்டு நான் பார்க்குறேன். படம் ஸ்டார்ட் ஆகுது, மணி மெட்ராஸ் டாக்கீஸ்னா மக்கள் கத்துறாங்க, பிசி ஸ்ரீராம் பேர் வரும்போது, மணிரத்னம் சார் பேர் வரும்போதெல்லாம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் முதல் க்ளோஸ்அப்பில் வந்து அந்த பைக்கில் என்ற என்றும் புண்ணு மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சுல, அப்போ தெரிச்சது பாருங்க, தியேட்டர்லாம் நியூஸ் பேப்பர் புக்ஸ் துப்பாட்டாலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃபோன் எடுத்துட்டு என் மனைவிட்டு, ஏய் ட்ரக் அனுப்பிடி. So that's what happened. That moment would have been great. Ah, it was fantastic. அது கண் முன்னாடி எப்படி நிக்குது அந்த மொமெண்ட்? மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அந்த அந்த வெறியில் அவங்க கத்தவே, இன்னும் அந்த அந்த கேர்ள்ஸோட வாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தேன், துப்பாட்டெல்லாம் ஆடியிலேருந்து துப்பாட்டெல்லாம் பறந்து விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி அவாசம், இஸ் அன்பிலீவபிள். அதான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹிந்திக்காரங்களுக்கு காமிட்டோம்னா உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டு வந்துடுறாங்க, பாருங்க அப்புறம் சம்பளம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்ற ஹீரோ, தி ஆக்ஷன் ஹீரோ அண்ட் த லவ் பாய் மாதவன். Thank you. Maddie, we have a couple of questions. Okay. Six. It's called Super Six. So Super six questions. Okay. So நீங்க answer கொடுக்கணும். Okay. Okay. முதல் கேள்வி, நீங்க நடிச்சதுல மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயினா யார்? ஷாலினி. ஷாலினி. எந்த ஹீரோனால வீட்ல அதிகம் கொண்டாடிக்கிட்டு சண்டை போட்டுருக்கீங்க? இல்ல அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுருக்காங்க? ஏன் உண்மையான வாழ்க்கையில இருக்கிற ஹீரோயின் என் மனைவினால தான். இல்ல பட் அவங்க வந்து நீங்க எந்த ஹீரோயின் கூட நடிக்கும் போது கொஞ்சம் ஜெலஸ் ஆகி சண்டை போட்டுருக்காங்க? ரெடியா? அதுக்கு வந்து நீங்களும் நானும் வந்து, எனக்கு உங்களோட வயசு ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியும், அது விடுங்க, 3 மாசம் வித்தியாசம் தான் இருக்கு, 3 மாசம் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கு. ஆனா நீங்களும் நானும் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரி படம் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட், அது ஒரு காரணம் தானே. அது பட் நான் வந்து அலை பாயுதே மின்னலே. ஓ தமிழ்ல ரித்திகா. ஹ ரித்திகா
ரித்திகா ஓகே உங்க இருது சுற்று ஹீரோயின். ஆமா அவ பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்க தான் கரெக்டா உதப்பாங்க. எந்த இண்டஸ்ட்ரி மாதவனை ரொம்ப சரியா யூஸ் பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க? தமிழா ஹிந்தியா? உறுதியா தமிழ் தான். தமிழ் உறுதியா. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பேஸ் பண்ண ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. சூஸ் ஒன் அப்படின்னா எது செலக்ட் பண்ணுவீங்க? Air Force. For the Air Force. I'm glad. நீங்க அங்க போயிருந்தா நாங்க என்ன பண்றதுங்க? கரெக்ட். நோ. தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கும்? அதுதான். இன்ன அலைபாயுதுக்கு வேற ஹீரோ நினைச்சு பார்க்க முடியாதுங்க. So thank you. It would we would have been at loss. Well, it was meant to be. Yes. எந்த ரோல் ரொம்ப ஈஸியா, எந்த ரோல் ரொம்ப கஷ்டம்? And the options are role as a son, father, husband or an actor. ஒரு ஃாதரா இருக்கிற ரோல் தான் மிக கஷ்டமான ரோல் என்ன பொறுத்த வரைக்கும். Because இந்த மாறிட்டு இருக்கிற காலத்தில் என் பையனுக்கு எந்த மாதிரி லெசன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் தினம் தேடிட்டு திண்டாடிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். ஈஸியஸ்ட் வந்து ஆக்டர் தானே. நோ ப்ராப்ளம் அட் ஆல். தட்ஸ் ஈஸியஸ்ட் ரோல் டு டு. ஸ்கிரிப்டட். ஆமா. உருவாக்குன கேரக்டர். ஆமா. உங்க பையன் வேதாந்த் ஹீரோயிட் வர தெரியாதுங்க. வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை அனுபவங்கள் நிறையா வேணும், அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஹீரோ ஆக முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு என்ன அனுபவங்கள் வந்து எவ்வளோ அனுபவங்கள் கொடுக்க முடியுமோ, ஸ்கீயிங்காக இருக்கட்டும், ஹார்ஸ் ரைடிங், டான்ஸிங், டைக்வாண்டோ எல்லாமே கொடுத்துருக்கோம். பட் அவன் நல்ல மனுஷனாக வந்தால் பெரிய விஷயமா இருக்கும். அதுவே எனக்கு பெரிய விஷயம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்பாவா இல்லை அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா? அம்மா தான் ஸ்ட்ரிக்ட். ஐயோ அம்மா எனக்கும் ஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் பயந்துருவோம். அவன் வீட்டில் வந்தால் அவங்க ஒரு தாண்டவம் பண்ணுவாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடுவோம் நம்ம எல்லாரும். தெரிஞ்சுக்குங்க வீட்டுல எப்படி ஒரு பொண்டாட்டி கண்டிப்பாக, ஒரு தாய் அப்படி கண்டிப்பாக வேணும். கண்டிப்பா. எஸ் மேரி, இட் வாஸ் வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ. பாய் சொல்றதுக்கு முன்னாடி பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ஒரு சின்ன thank you, thanks coach. Thank you. ABC, what is that? That is, wow, cosmetic. Thank you so much. அதுக்காக ஒரு சின்ன gift hamper. Thank you. This is on behalf of me, and once again thank you so much. Thanks very much coach. Thank you, it's good to see you. மேடி அங்க ஒரு கப் இருக்கு, அது நீங்க சைன் பண்ணிட்டீங்கனா எங்களுக்கு. ஓகே இதா? ஆமாங்க, அந்த மக் சைன் பண்ணிடுங்க.